இந்துக்கள் குறித்த திமுக எம்பி ராசாவின் பேச்சு முதலமைச்சர் முக ஸ்டாலின் உட்பட அனைவருக்குமே தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக திமுக கூட்டணி எம்எல்ஏவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவருமான ஈஸ்வரன் கூறியுள்ளார். இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நான் விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? திமுக எம்பி ராசாவின் இந்த பேச்சு திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்ற பாஜகவின் பிரச்சாரத்திற்கு அடிக்கோலிட்டிருப்பதாக மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் எம்எல்ஏ ஈஸ்வரன். இந்துவாக இருக்கிறவரை நீ சூத்திரன், சூத்திரனாக இருக்கும் வரை நீ விபச்சாரியின் மகன் என ராசா பேசியது சரியா தவறா என சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் இதுகுறித்து திமுக தலைமை தரப்பில் எந்த கருத்தும் தெரிவிக்கப்படாமல் இருந்தது. மனு தர்மத்தில் இருப்பதைதான் ராசா சொல்லியிருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆதரவு குரல் கொடுக்க கேள்விக்கு பதில் சொல்ல கூட விருப்பமில்லாமல் சென்றார் அமைச்சர் சேகர் பாபு. இந்த நிலையில்தான் ராசாவின் கருத்தால் திமுக தலைமையே அப்செட் ஆகியிருப்பதாக கூறியிருக்கிறார் எம்எல்ஏ ஈஸ்வரன். குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததுமே இந்து விரோத கட்சி என்ற பாஜகவின் பிரச்சாரத்தை உடைப்பதும் ரகசிய அஜெண்டாவில் ஒன்றாக இருந்தது. இதற்காக ஆக்கிரமிப்பில் இருந்த கோவில் நிலங்கள் அதிரடியாக மீட்பு, அர்ச்சகர்களுக்கு நிதியுதவி, திருப்பணிகள் என பல திட்டங்களை செயல்படுத்தி வந்தது. அத்தோடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை என்று பல பிரஸ் மீட்டுகளிலும் கூறியிருக்கிறார். தற்போது ராசாவின் இந்த கருத்து திமுக அரசு இத்தனை நாட்களாக செயல்படுத்தி வந்த திட்டங்களை திசை மாற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார் எம்எல்ஏ ஈஸ்வரன். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இந்து மதத்தை பற்றி சொல்லியிருக்கின்ற அந்த கருத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்களை தமிழக முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் முன்னெடுத்து கொண்டிருக்கும் பொழுது இப்போது ராஜா அவர்கள் பேசிய அந்த கருத்து இதையெல்லாம் திசை மாற்றியிருப்பதை கொஞ்சம் உணர முடிகின்றது. தொடர்ந்து பேசிய அவர் இந்த கருத்து தேவையற்றது எனவும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பேசக்கூடாது எனவும் கூறியிருக்கிறார். மேலும் ராசாவின் பேச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட திமுகவினர் அனைவருக்குமே தர்ம சங்கடமான சூழலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் பேசியிருக்கின்ற இந்த விஷயங்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழல் மறுபடியும் உருவாகக்கூடாது. இதுபோன்ற சூழல் மீண்டும் உருவாகாமல் இருக்க இதுபோன்ற யாருடைய மனமும் புண்படுகிற வகையில் பேசாமல் இருந்தால் நல்லது எனவும், தமிழகத்தின் முன்னேற்றத்தை முக்கியமாக கொண்டு பயணிக்கும் திமுகவில் இதுபோன்ற கருத்துக்களை கூற வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜா அவர்கள் இதை போன்று யாராவது மனம் புண்படுகின்ற விஷயங்களை பேசாமல் இருந்தால் நல்லது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.